ஓம் சாந்தி. 2/8/2017 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் உங்களை கஷ்டப்படுத்திக்கிற எந்த விதமான உண்ணாவிரதமும் விரதமும் இருக்க தேவையில்லை. தூய்மையாக இருக்கிறதுக்கான விரதம் மட்டும் இருங்க, அதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் உலகத்துக்கு எஜமானர் ஆக முடியுமே தவிர பட்டினி கிடக்கிறதுனாலலாம் ஆக முடியாது. இந்த நேரத்தில் யார் ரொம்ப ஏழைங்களோ அவங்க தான் நல்லவங்க, ஏன்னா அவங்கள பார்க்கத்தான் பாபா வந்திருக்கார் ஏழைப்பங்களும். அதனால் ஏழைகளுக்கு கொடுங்க, பணக்காரங்களுக்கு தன்னுடைய பணத்தின் போதை இருக்கும், அவங்களுக்கு ஏழைங்களுக்கு தானே தானம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏன் தானம் பண்ணி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க? ஏழைகளை தேடி போங்க, கிராமத்தை தேடி போங்க, இறைவனுடைய ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாரு, இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை அடிக்கடி பாபா சொல்கிறாரு, நீங்கள் யார் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உண்மையான அன்பை எப்படி செலுத்துறதுன்னு கற்றுக் கொடுக்கிறவர் முன்னாடி, உண்மையை கற்றுக் கொடுக்கிறவர் முன்னாடி, உண்மையான சத்தியுகத்தின் அதிபதியாக்கக்கூடியவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நிறைய பேருடைய பார்வை வந்து பிரம்மா பாபா மேலே போயிடுது. பிரம்மா பாபாவே அவரை தான் நினச்சிட்டு இருக்கார் பாபா சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் பிரம்மா பாபாவை பார்க்குறீங்களா, அதனால் உங்களுடைய கவனம் அங்கே போயிடுது. ஆனால் பிரம்மா பாபா சொல்கிறாரு, ஆனால் எனக்கு எதிராக பாபா மட்டும்தான் இருக்கார், உங்களுக்கு எதிராக தான் ரெண்டு பேர் பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் பாபாவுக்கே மறந்துடுது, பிரம்ம பாபாவுக்கே சிவபாபாவுடைய நினைவு சில சமயம் மறந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இது ராவணனுடைய ராஜ்யம், எல்லாமே பொய். ஸோ அதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும். சத்தியமான ஒரு சிவபாபாவோட மட்டும் புத்தியை இணைச்சாதான் சத்தியமான அந்த எல்லையற்ற ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து நாம் அடைய முடியும். இவர் தான் சத்தியமான டீச்சர், சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குரு, சத்தியமான அப்பா. ஆரம்பத்தில் அந்த ஒரு சிவனை மட்டும் பக்தி செய்கிற உண்மையான கலப்படமற்ற பக்தி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு, எல்லாமே பொய் தான். இறைவன் மட்டுமே உண்மையான ஞானத்தை சொல்கிறார். அவர்கிட்ட மட்டும் தொடர்பு வச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, உங்கள் படகு கரை சேரும். பொய்யான ஞானத்தை சொல்கிறவங்களோட தொடர்பு வச்சிங்கன்னா உங்கள் படகு மூழ்கி போயிடும், அது அஞ்ஞானம். சத்தியுகத்தில் எல்லாமே உண்மை, அங்கே கிடைக்கிற அப்பா கூட உண்மையானவர் தான், ஏன்னா பொய்யான வழி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு பொய்யான ஞானத்தை சொல்ல மாட்டாங்க. எப்போ இந்த 5 விகாரங்கள் உங்களுக்குள்ள பிரவேசமாகுதோ அப்போ தான் பொய் ஸ்டார்ட் ஆகுது. எல்லையற்ற நிராகார சிவபாபா தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னு உங்கள் புத்தியில் இருக்குது, ஏன்னா இது நிறைய தடவை வரும். இறைவன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உடலற்ற தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. நீங்கள் வந்து கர்மயோகிகளாக இருக்கிறீங்க, அதனால் நிரந்தரமாக நினைவு செய்ய முடியல, காரியம் பிடிச்சி இழுக்குது. ஹடயோகிகள் வந்து கர்ம சந்நியாசிகள், கர்மத்தை விட்டுட்டு வேண்டாம் எனக்கு இறைவனே போதும்ன்ட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க, அதனால் அவங்களால புத்தி இணைக்க முடியுது ஓரளவு. ஆனால் நீங்கள் காரியம் செஞ்சுக்கிட்டே நினைவு செய்யணுமே, அதனால் நிரந்தர நினைவு செய்ய முடியாமல் பண்ணிடுது. இருந்தாலும் ஏதாவது ஒரு யுக்தி இறைவனையோ அல்லது இறைவன் சொன்ன ஞானத்தையோ புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். முழு சக்கரத்தின் ஞானம், 84 பிறவி நாம் எடுத்திருக்கிறோம், அதை முடிச்சிட்டோம், கலியுக கடைசியில் இருக்கிறோம், மீண்டும் புது உலகம் வரப்போகுது, சரித்திர பூகோளம் திரும்ப ரிப்பீட் ஆக போகுதுன்றது உங்கள் புத்தியில் சதா மைண்டில் இருக்கணும். தேவதைகள் மட்டுமே முழு உலகத்திலும் ராஜ்யம் செய்கிற சத்தியுகம் வரப்போகுது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்கள், அசுர சுபாவம் உள்ள மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இதை எடுக்காத, இந்த தண்ணி எடுக்காத, இது ஏன் இடம் ஓ இடம் அப்படி துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் உலகத்தின் எஜமானன், முழு உலகத்துக்கும் உங்களை அதிபதி ஆக்குறார். அவர் அதுக்கு கொடுக்குற ஒரே வழி என்ன? என்னை நினைவு செய்யுங்க. சொல்றது சிவபாபா, பிரம்ம பாபா சொல்றதா புரிஞ்சிக்காதீங்க. பிரம்ம பாபா என்னை நினைவு செய்யுங்கன்னு பிரம்ம பாபா சொல்லலை,
உள்ள உட்காந்துட்டு சிவபாபா சொல்றாரு, ஒளிப்புள்ளியாகிய என்னை நினைவு செய்யுங்க, உங்களையும் ஒளிப்புள்ளி ஆத்மான்னு புரிஞ்சிட்டு இதன் மூலமாக சதா காலத்துக்கும் நோயற்றவர்களாகிடுறீங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அது இறந்துடுச்சுன்னா துக்கம் அடைஞ்சிடுறாங்க. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, எதிர்காலத்தில் என்னை பார்த்துக்க யாரும் இல்லையே, ஏன்னா இது துக்கதாமம். ஆனால் சத்தியுகத்தில் உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது. அதுக்கான வழியாக பாபா கொடுக்கறதுலையும் எந்த துக்கமும் கிடையாது. சும்மா அவரை நினைவு செய்யணும், பாவம் அழியும், அவ்வளோதான். இப்போ ஒரு பணக்கார அப்பாவுக்கு பிறந்துட்டா ஆஸ்தி கிடைக்குதான், அதுக்காக சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஆஸ்தியை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான முயற்சி ஞானத்தை கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கு குழந்தையாய் பிறந்தாலும், இந்த சங்கமயத்தில் ஈஸ்வரனுக்கு குழந்தை ஆனாலும் முயற்சி செய்யணும். ராஜா வீட்டில் ஜென்மம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சத்யுக ராஜா வீட்டில் நீங்கள் ஜென்மம் எடுக்கணும், அங்கே தான் துக்கமே இருக்காது. கலியுக ராஜாக்கள் கிட்டலாம் துக்கம்தான் இருக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் பிறவி பிறவியாக மனித வழியில் போய் இறங்கி தான் வந்தீங்க. இங்கே வெறும் துக்கம்தான் இருக்குது இந்த உலகத்தில். சுகம்னு இருந்தால் அது அல்ப காலம் இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தாலும் துக்கத்தின் மேலே துக்கம்தான் இருக்குது. அதனால் புத்தியை இங்கேருந்து விடுவித்து ஒரு இறைவனோடு இணையுங்க. சத்யுகத்தில் ஜென்மம் எடுக்கணுன்றது மட்டும் லட்சியமாக வைங்க. ஆனால் இந்த ஞானத்தை சாதாரணமாக எளிமையாக இருக்கிற ஏழைகள் தான் எடுக்கிறாங்க, மற்றவர்கள் எடுக்கிறதில்ல. அதனால்தான் பாபா ஏழை பங்காளன், குறிப்பாக ஆதரவற்ற கன்னியர்கள் மாதாக்கள் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் மேலே மரியாதை இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க பூஜாரி ஆயிடுறாங்க, எல்லாரும் முன்னாடியும் தலை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா சொல்கிற, அரைக்கல்பம் பூஜைக்குரிய தேவதையாக இருந்த நீங்கள் அரைக்கல்பம் பூஜாரி ஆகிட்டீங்க. ஆனால் ஒரு கன்னியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பூஜைக்குரியவராக இருக்கிறாங்க, கல்யாணம் ஆனவுடனே பூஜாரி ஆயிடுறாங்க. கணவன்கிட்டே எல்லா வேலையும் கேட்டுட்டு கணவனையே கடவுள்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாபா நம்மளை விடுவிக்கிறார். ஸோ கணவன் இறந்துட்டா துடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விதவைகளுக்கு போய் சொல்லுங்க, அழிவற்ற கணவன் கிடைச்சிட்டாரு, இதன் மூலமாக 21 பிறவிக்கு நாம் ஆஸ்தி அடைகிறோம், அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது இறைவனை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்ய வேண்டியது தான் அப்படின்ட்டு போய் அவங்களுக்கு புரிய வைங்க. பாபா சொல்கிறாரு, சிவன்ற தாத்தாவுடைய ஆஸ்தியை அடையிற பேர குழந்தைங்க நாம, நமக்கு உரிமை இருக்குது. பெண் குழந்தைங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன நினைவு செஞ்சீங்கன்னா பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆயிடுவீங்க. நீங்கள் உண்ணா நோன்பு நேத்தி கடன் எதுவுமே பண்ண தேவையில்லை. 7 நாள் சாப்பிடாம அப்படியெல்லாம் இருந்தீங்க, அப்படி இருந்தால் வைகுண்டத்துக்கு போயிடலான்னு நினச்சிட்டீங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உண்மையான விரதமே தூய்மையாக இருக்கிறது தான். இதுதான் முக்கியம் இல்லையா, முக்கியமான விரதம் என்னது? தூய்மை. ஸோ நீங்களும் தூய்மையாக இருந்து மற்றவர்களையும் தூய்மையாக்கிற இந்த சேவை செய்கிறது தான் உங்கள் தொழிலே. ஸோ இந்த சத்தியம் மட்டும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா பாபா சொல்கிறாரு, கணவன் இறந்துட்டா நீ ஏன் அழுவுறீங்க, பதிகளுக்கெல்லாம் மேலான பதி இறைவன் கிடச்சிட்டாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. அவர் உண்மையைத்தான் சொல்வார், உண்மையான உலகத்தின் அதிபதியாக்குறாரு. அங்கே வெறும் தேவதைகள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, கொலையும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய முகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போக போகிறோம், இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு புரிய வைங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருந்தாலே பிரம்மா மூலமாக சிவன் ஞானத்தை கொடுத்து நம்மளை இந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாருன்ற ஞாபகம் இருக்கும். இது ஒரு யுக்தி சொல்கிறார் பாபாவை நினைவு செய்கிறதுக்கு, யோகா பண்ணுறதுக்கு. ஸோ இப்படியும் யோகா பண்ணலாம். லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை பார்த்து நான் இப்படி ஆக போகிறேன், ஏன்னா ஆஸ்தியை நினைக்கிறதும் யோகா தானே. பாபா சொல்கிறேன், வீட்டில் போர்டு எழுதுங்க, எல்லையற்ற தந்தையை அப்பாவை கடவுளை நீங்கள் கரெக்டாக நினைவு செஞ்சீங்கன்னா 21 பிறவிக்கு ராஜ குடும்பத்தில் வருவீங்க அப்படின்னு போர்டு வைங்க. அதை பார்த்து பார்த்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுவாங்கன்றார். இயேசு உன்னை அழைக்கிறாருன்ட்டு ஒரு ஒரு போஸ்ட் மரத்துலேயும் போர்டு வைக்கிறாங்க, குட்டி குட்டி போர்டு தான்.
பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், சன்பேக் ஷீட்டுன்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஏன் வைக்கக்கூடாது? வைங்க, கண்டிப்பாக வருவாங்கன்றார் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் தான் ஆன்மீக சர்ஜன், அந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க. பாபா வந்து நிறைய கேள்வி கேட்குறார். ஸோ இது மாதிரி அப்பாவை நினைவு செஞ்சால் ராஜ்யம் கிடைக்கணும், நீங்கள் கண்டிப்பாக போர்டு வைக்கணும்னு ரெண்டாவது தடவையும் சொல்கிறாரு. எத்தனை ஆன்மீக குழந்தைங்க, ஏன்னா கடவுள் தனியாக இல்லை, குழந்தை குட்டிக்காரர் இல்லையா. ஸோ இத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறோம் நாம். இப்போ இறைவன் அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கூட புரிய வைக்கலாம் என்னென்னா, நம்ம சகோதர சகோதரிகள், கடவுள் உங்களுக்கு அப்பா தானே, அப்போ அதே கடவுள் எனக்கும் அப்பான்னா, நம்ம ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதர சகோதரிகள் தானே. காமப்பார்வை நமக்குள்ளே இருக்க முடியாதுன்னு புரிய வைங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இருந்தாலும் ஆண் பெண் அது கவர்ச்சி இருக்குதே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு தான் தேகன்றதை மறந்து அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு அழிவற்ற தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா தானாகவே தேக உணர்வுலேருந்து விலகி தூய்மை ஆகிடுவீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருமே இல்லைன்னு முடிவெடுத்து வந்திருக்கிறீங்கல்ல. ஸோ அப்பாவை மட்டும் நினைவு செஞ்சிட்டு இருக்கணும், வேற யாரையும் நினைவு செய்யக்கூடாதுன்றது சதா உங்கள் புத்தியில் இருக்கணும். கல்பகல்பமாக யார் பாபா குழந்தை ஆனாங்களோ அவங்க தான் இப்பயும் ஆவாங்க, ஆனால் தான் தேவதை ஆக முடியும். அதனால் அவங்க தான் வருவாங்க. அதுக்காக நீங்கள் கலைப்படைஞ்சிடாதீங்க. 108 பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பாக வெளிப்படுவாங்க. அதனால் பாபா அறிமுகத்தை கொடுக்கறதுல சோர்ந்து போயிடாதீங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் கலியுகத்தில் அசுர மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக என்னை நினைவு செஞ்சு ஆகிட்டு இருக்கிறீங்கன்றத கடவுளை தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் தான் இந்த வர்ணங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க, இதை நீங்கள் புரிய வைங்க. உங்ககிட்ட ஞானத்தை எடுக்காத வரைக்கும் யாராலையும் வர்ணங்களை பற்றியோ அல்லது வேறு எந்த ரகசியத்தை பற்றியும் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும், உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த ஞானம் கிடையாது. ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ தான் சேவையில் வெற்றி கிடைக்கும். சுயநலமற்ற சேவை இதயத்தில் ஒரு இறைவனை தவிர யாரும் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆஞ்சநேயர் நெஞ்சு கீச்சு கேட்டால் உள்ள ராமர் சீதை தான் இருக்கிறாங்க. அது தவிர யாருமே இல்லாதனால தான் ஒரு முழு நேர சேவாதாரியாக இருக்கிறார் நம்மளுடைய நினைவு இல்லையா. அதனால் உண்மையான மனதோட உண்மையான தந்தையின் சேவையில் மூழ்கி இருக்கணும், சதா குஷியாக இருக்கணும். ஏன்னா சேவை செய்கிறது தான் நம்ம வேலையே, புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையே, கலைச்சி போயிடாதீங்க அப்படின்னு பாபா சொல்லார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, கல்யாண வீடு, சாவு வீடு, நண்பர்கள் வீடு போங்க. அப்படி போகிற போயே ஆகணும் பாபா அப்படின்னா நீங்கள் போங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, அப்படி இல்லைனா என்னுடைய வேலையே போயிடும் அப்படின்னா பாபா சொல்கிறார், சரி பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோ, மாயாவுடைய தாக்கம் ஏற்படாது. ஆனால் இந்த அறிவுரை எல்லோருக்கும் கிடையாது, வேறு வழியே இல்லாதவங்களுக்கு இந்த விதிவிலக்கு. ஏன்னா வேலையே போயிடும்னா வேறு என்ன பண்ண முடியும் இல்லையா. அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. ஒரு கதை கூட இருக்குதான், குரு வந்து சிஷ்யன்கிட்ட, நீ சிங்கத்து கூட போயிரு, வேசியோட போயிரு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாராம். தைரியம் இருக்குதா, தூய்மை இருக்குதான்ட்டு. பாபா சொல்கிறார், அது பரீட்சை இல்லை, இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. மிருகம் மாதிரியும் விபச்சாரிகள் நிறைந்த உலகம் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோருக்கிட்டையும் இந்த ஞானத்தை கொடுக்க தைரியம் வேணும், எப்படிப்பட்ட கவர்ச்சியிலிருந்தும் விலகி தூய்மையாக இருக்க தைரியம் வேணும். ஸோ இந்த ஞானத்தை நீ கொடுக்க கொடுக்க, தினம் தினம் கொடுக்க கொடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய புத்தியுடைய பூட்டு திறக்கும், நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மரம் பெருசாக ஆகத்தானே செய்யும், இந்த பிராமண பரிவாரன்ற மரம். அப்போ அதுக்கப்புறம் தான் உலக விநாசம் நடக்கும், அதுக்கு முன்னாடி ஆகாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக பாபா சொல்கிற ஒரு விஷயம் என்ன, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். வரதானத்தில் பாபா சொல்கிறார், உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்கணும்னா, ஒரு வினாடியில் தவற கண்டுபிடிச்சி டக்குன்னு சரியானதில் நீங்கள் உங்கள் மனசு மாறிடணும். அதுக்கு பேர் தான் உயர்ந்த முயற்சியாளர்.
அதை விட்டுட்டு நான் மாறணும்னு நினைக்கிறேன், தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல, தெரிஞ்சும் என்னையும் மீறி அரை மணி நேரம் நான் கோபப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பாதி அடிமை பாதி அதிகாரி. அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு அதிமை அதிகாரி ஆக முடியும்? அதனால் எந்த நொடி இது வீணானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போவே அந்த நொடியை அதை நிறுத்தணும். அதுக்கு பேர் தானே பிரேக்கு. பிரேக்குனா அந்த இடத்துல நிற்கணும். 10 அடி அண்ணாண்டு போய் தான் நிற்கிதுன்னா அதுக்கு நடுவுலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுமே. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சக்திசாலியான பிரேக் ஆக்குங்க புத்தியை. அதுக்கு என்ன பண்ணணும்? சாதா ஒரு பாபாவோட மட்டும் இணைஞ்சு, பாபாவோட மட்டும் அனைத்து உறவும் வச்சு, பாபா கூட மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க, பாபா மட்டுமே உங்கள் உலகத்தில் இருக்காருன்னா மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ அப்படி நாம் ஆகணும். பாபாவை தவிர வேறு எதை பற்றி சிந்திக்கணும்னா டக்குன்னு புத்தி இருக்கணும். ஒருத்தர் கூட பேச வேண்டியதாக இருக்குது, பிராமணர்கிட்டயோ அல்லது பிராமணர் அல்ல நான் பிகேஸ்கிட்டயோ பேசுகிறீங்கன்னா நடுவில் நடுவில் பாபா நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன், நான் இங்கே புத்தியை செலுத்தலை, அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தை எப்படிப்பட்ட கடுமையான சம்ஸ்காரம் உள்ளவங்களோடவும் வளைஞ்சு கொடுத்து போகிறாங்களோ, சரளமாக இருக்கிறாங்களோ, அந்த குழந்தையுடைய டைம் வேஸ்ட் ஆகாது. அப்போ என்ன அர்த்தம்? கடுமையான சமஸ்காரங்கள் உள்ளவங்ககிட்டயும் வளைஞ்சு கொடுத்து போகிறாங்க, தனக்கு துக்கம் கொடுக்குறவங்ககிட்டயும் அன்பாக பேசுகிறாங்க மனசார அப்படின்னா ஒரு வினாடில் மறந்துடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ மறந்துட்டால் டைம் வேஸ்ட் ஆகாது, அதை பற்றி அசைப்போட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டோம், வாயுமண்டலத்தை கெடுக்க மாட்டோம் இல்லையா. எது ஆனாலும் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, டக்குன்னு மறந்துட்டு சரியாயிடுங்க. ஏன்னா நீங்கள் மறந்தீங்கன்னா, மன்னிச்சிட்டிங்கன்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க. இல்லாட்டினா அவங்க அப்படி தான் மறுபடி மறுபடி சொல்லி சொல்லி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி அவங்கள நீங்கள் கெடுக்கவும் செய்கிறீங்க, அவங்களுக்கு சாபமும் கொடுக்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஏன்னா உங்களுக்கும் யோகா வராது, அவங்களுக்கும் யோகா வர விடாமல் பண்ணிடுது, சுற்றி வாயுமண்டலத்தை வேறு கெடுத்துடுறீங்க. அப்போ எல்லாமே டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, சக்தியும் வேஸ்ட்டு. அதனால் சரளமாக்கிக்கோங்க உங்களுடைய சுபாவத்தை. எது ஆனாலும் டேக் இட் ஈஸி பாலிசி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.